நம்ம எல்லாருமே நம்ம குழந்தை வந்து ஒரு பெரிய அறிவாளி குழந்தையாக இருக்கணும், புத்தி கூர்மை உள்ள குழந்தையாக இருக்கணும், நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும், எல்லா இதுலேயும் உடனடியாக தேர்ச்சி பெற்று முதல்ல இருக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வப்படுறோம். இன்றைக்கு வந்து படிப்புங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இருந்து அதுலேயும் வந்து மிகச்சிறந்த மதிப்பெண்கள் வாங்கணுங்கிறது வந்து எல்லார் வீட்லேயும் எல்லா குழந்தைகளுக்கான ஒரு முக்கியமான தேடலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான என் குழந்தைக்கு உணவு வந்து நல்ல ஒரு அறிவாற்றலை கொடுக்கும், எதை அவங்கள சாப்பிட வைக்கும், எப்படி இருக்கலாங்கிற தேடல் வந்து எல்லா பெற்றோர்களுக்குமே நிறையா இருக்குது. இந்த ஒரு தேடலை வைத்து கொண்டு எத்தனை புது புது உணவுகள், ஊட்ட உணவுகள்லாம் வந்து சந்தையில் வந்து குவியுது. இந்த உணவை சாப்பிட்டிங்கன்னா நல்ல அறிவாளியாக இருக்கலாம், இந்த உணவை சாப்பிட்டிங்கன்னா மிகச்சிறந்த அளவில் வந்து ஞாபக சக்தி இருக்கும், இதை வந்து தினசரி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் குழந்தை முதல் மதிப்பெண் வாங்குவாங்க, இந்த உங்கள் குழந்தை வந்து நல்ல செஸ் மாதிரியான அறிவு கூர்மை உள்ள விளையாட்டுலாம் முதல்ல வருவாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சந்தையில் விளம்பரப்படுத்தப்பட்டு நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அப்படி வந்து ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்றதுனால மட்டும் ஒரு குழந்தை வந்து புத்திசாலியாக ஆகிடவே முடியாது. நிறைய அக்கறைகள் எல்லா விஷயங்கள்லையும் இருந்தால் தான் ஒரு குழந்தையுடைய நினைவாற்றலும் வளரும், நிறைய அறிவு கூர்மையும் வரும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கு புத்தி கூர்மைன்னு பார்க்கக்கூடிய விஷயம், மதிப்பெண்கள்னு பார்க்கக்கூடிய விஷயமும் நிறைய வந்து தவறான கண்ணோட்டத்துலேயும் இருக்குது. ஒரு குழந்தை வந்து கணிதத்தில் முதலிடம் வர்றதை மட்டும் வச்சுக்கிட்டோ, இல்லை ஒரு குழந்தை வந்து ஒரு பெரிய ஒரு நினைவாற்றல் நிறையா இருக்குங்கிறத வச்சோ அதுதான் ஒரு மதிப்பீடாக நம்ம கருதவே முடியாது. ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த காவர்டுங்கிற ஒரு இது சொல்லுவார், 9 வகையான அறிவாற்றல் எல்லா குழந்தைகளுக்கும் வந்து இருக்கும், அதில் வந்து ஏதாவது 1-2 ஒரு குழந்தைக்கு இருக்கும். எல்லா அறிவாற்றலும் ஒரே குழந்தைகிட்ட எதிர்பார்க்க முடியாது. சில குழந்தை பார்த்திங்கன்னா இயற்கையை புரிஞ்சு கொள்வது ரொம்ப அதிகமாக இருக்கும், சில குழந்தை வந்து நல்ல இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாங்க, இன்டர்பர்சனல் ஸ்கில் வந்து நிறையா இருக்கும். சில குழந்தைங்கள் வந்து தாள வாத்தியங்களை இது பண்ணுறதுல, சில பிள்ளைங்க பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று தட்டி தட்டி அதில் ஒரு சந்தோஷப்படுற தன்மை இருக்கும். சில குழந்தைங்களுக்கு வந்து நல்ல அந்த ஓவியம் தீட்டுறது, சிற்பங்கள் வடிக்கிறது, இது மாதிரி ஸ்பேட்டியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிம்பாங்க. இப்படி 9 வகையான அறிவாற்றல் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து மார்க் வாங்கணும்னு ரொம்ப போட்டு படுத்துறது, நிறைய மதிப்பெண் வாங்கணுங்கிறதுக்காக தேடி தேடி ஒரு மருந்தை வாங்கி கொடுக்கறதுலாம் ரொம்ப தேவையில்லாத விஷயம். ஒரு தாயும் ஒரு ஆசிரியரும் வந்து தன்னுடைய குழந்தைய பழக பழக வந்து அந்த குழந்தைக்கு எந்த விதமான அறிவாற்றல் இருக்குது, எந்த விதமான புத்தி கூர்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து பழக பழக தெரிஞ்சுக்க முடியும். அதை உணர்ந்து அதில் அவர்களுக்கு நிறைய முக்கியத்துவமும் முன்னடித்தனமும் கொடுக்க கொடுக்க தான் அந்த குழந்தை நல்ல பின்னால் அதில் ஒரு பெரிய ஆளுமையோடு உள்ள மனிதராக வந்து வர முடியும். அதனால் நம்ம வந்து மார்க் வாங்கணும், இல்லை நிறைய வந்து நினைவாற்றல் இருக்கணுங்கிறத மட்டும் முன்னிறுத்துறது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். அவர் பெரிய ஒரு கலைஞனாகவோ, ஒரு இலக்கியவாதியாகவோ, இல்லைன்னா ஒரு படைப்பாளியாகவோ, எப்படி வேணாலும் அவர் அந்த குழந்தைக்குரிய அறிவாற்றலை பொறுத்து மாறுறதுக்கு முடியும். அதை நம்ம கண்டு உணரமே ஒழிய திரும்ப திரும்ப வந்து மதிப்பெண்களை மட்டுமே முன்னிறுத்துறது கூடாது. சரி, இந்த மாதிரி ஒரு அறிவாற்றல் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவு இருக்கணும் அப்படிங்கிறப்ப, ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து வெஜிடேரியனிசம்ங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பாப்புலர் ஆகிட்டுருக்கு. எதையுமே வந்து மரக்கறிகள் நல்லா சாப்பிட்டா தான் நிறைய அறிவாற்றல் வரும்னு சொல்லப்படுது. ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவது இன்றைக்கு வந்து ஒரு உலக அளவில் எடுத்து நோபல் பரிசு வாங்கினவங்கலாம் பார்த்திங்கன்னா 99% நோபல் பரிசு வாங்கினவங்க நிறைய ஊன் உணவு சாப்பிடக்கூடிய, புலால் உணவு சாப்பிடக்கூடியவங்க தான். அதனால் மரக்கறி தான் வேணும், புலால் உணவு தான் வேணும்னு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. ஒரு குழந்தை எந்த அளவுக்கு உடல் உழைப்பு இருக்குதோ, என்ன மாதிரியான தேவைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உணவை தேர்ந்தெடுக்குமே ஒழிய இதுதான் அவர்களுக்கு அறிவாற்றலை வளர்க்கணும்னு ஒரு லிஸ்ட்டு கிடையாது. அப்போ பொதுவாக என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு குழந்தை நல்ல வந்து ஒரு கூர்மையாக கவனிக்கிற தன்மையும் நல்ல ஒரு உள்வாங்கக்கூடிய ஆற்றலும் வேணும் அப்படின்னா அவர்களுக்கு இயல்பாக அடிப்படையான ஆரோக்கியம் வேணும், நல்ல இரும்பு சத்து அவர்களுக்கு நிறைய வேணும், தினசரி நல்ல இரும்பு சத்து நிறைய வேணும், அதுக்கப்புறம் புரத உணவுகள் சீரான அளவில் கிடச்சிட்ருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பழங்கள் அவர்களுடைய முதல் தேர்வாக வச்சுக்கணும். நிறைய குழந்தைகள் வந்து பழம் சாப்பிட்றத முதல்ல சின்ன வயதில் பழகாமல் போகிறது தான் பின்னாட்களில் அதை மருந்தாக அவர்களுக்கு திணிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால் அறிவாற்றல் நல்லா வரணும்னா எல்லா கனிமங்களும் புரதங்களும் சத்துக்களும் நிறைந்த பழங்கள் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரம்பம் முதலே இருக்கணும். சின்ன பிள்ளையிலே வந்து நம்ம வந்து வாழைப்பழத்தை தினசரி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றத ஒரு பழக்கமாக்கிடலாம்.
அப்புறம் காய்ந்த நல்ல உலர்ந்த பழங்கள்னு சொல்லக்கூடிய அத்திப்பழம், காஞ்ச திராட்சை தினசரி அவர்கள் உணவில் கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த காஞ்ச திராட்சை இதிலெல்லாம் வந்து இரும்பு சத்து கொஞ்சம் நிறையா கிடைக்கும் குழந்தைக்கு. ஸோ தினசரி அது ஒரு சும்மா சிறு தின்பண்டங்கள் மாதிரி ஒரு 10-12 இந்த கிறிஸ்மஸ் பழத்தை சாப்பிட்றது, காலை நேரத்தில் நல்லா ஒரு அத்திப்பழம் இல்லை ரெண்டு அத்திப்பழம் காஞ்ச அத்திப்பழத்தை அவர்கள் சாப்பிட்றத நம்ம ஊக்குவிக்கணும். பேரிச்சம்பழம் ஒரு பேரிச்சம்பழம் ரெண்டு பேரிச்சம்பழத்தை தினசரி சாப்பிட்றதுக்கு வச்சுக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எல்லா கனிமங்களும் ரொம்ப மைன்யூட் மைனர் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கனிமங்கள், ரொம்ப உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடியது வந்து கீரைகள். அதை வந்து தினசரி அவங்க குழந்தைங்க ஏதாவது ஒரு கீரை சாப்பிட்றத ஒரு பழக்கமாக கொண்டு வரணும். நல்ல அரைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, இதில் ஏதாவது ஒரு கீரை வந்து குழந்தைகளுக்கு ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்லி வளர்க்கணும். இதை நீங்கள் நல்லா சாப்பிட்டேன்னா நல்லா மார்க் வாங்க முடியும், நல்ல உடல் திறன் கிடைக்கும், நல்ல உனக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதில் ஏதாவது ஒரு கீரையை வந்து குழந்தைகளுக்கு ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துட்டு வரணும். அடுத்து கால்சியம் தன்மை நல்லா வர்றதுக்கு மோர் ரொம்ப அவசியம். ஸோ மோரை வந்து மோர்ச்சோரா நல்ல கட்டி தயிரை விட மோர்ச்சோரா சாப்பிட்டு பழக்க வைக்கணும் குழந்தைங்க. இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க வந்து தயிர் சாதத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் சாதம் சாப்பிட்டோன்னா அது கொஞ்சம் மந்தத்தன்மையை உண்டாக்கும், அடுத்த வேளை பசிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதை விட அதே தயிர் சுவையுடைய மோரா நல்ல தயிரை வந்து நல்லா நீர் விட்டு தோய்ச்சி மோர்ச்சோரா அவர்கள் சாப்பிட வைக்கணும். குழந்தைகளுக்கு வந்து நல்ல அறிவாற்றல் தரக்கூடிய மிகச்சிறந்த புலால் உணவுங்கிறது மீன். ஏன்னா மீனில் வந்து நிறைய டிஹெச்ஏ இருக்குது, அது வந்து டிஹெச்ஏ அதனுடைய ஒமேகா 3 இதெல்லாமே வந்து புத்தி கூர்மையை நல்லா கொண்டு வர்றதுக்கு, மூளையினுடைய உள்வாங்கும் திறனை அதிகரிக்கிறதுலாம் இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. அதனால் புலால் உணவு சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மீன் உணவை முன்னிறுத்தலாம். அவங்களுக்கு ரெகுலராக வாரத்துக்கு 2 அது மாதிரி மீன் உணவை எடுத்துக்கொள்ளலாம். வெஜிடேரியன் உணவுகள் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு பாசிப்பருப்பு, பச்சைப்பருப்பை வந்து நம்ம சுண்டலாகவோ இல்லை வெண்பொங்கலாகவோ இல்லை பாசிப்பருப்பு தாலாக செஞ்சு சப்பாத்தி முதலிய உணவுகளுக்கு வந்து தொட்டுக்க சாப்பிட்றது, இது மாதிரி உணவுகளை அவர்கள் தொடர்ந்து சாப்பிட்றதுக்கு பண்ணலாம். ஸோ மொத்தத்தில் பழங்கள் ரெகுலராக இருக்கணும். அது எந்த பழங்கள்னாலும் சிறந்த பழங்கள் தான். ரொம்ப சளி பிடிச்சிருக்கு இல்லை குழந்தைங்களுக்கு அடிக்கடி தும்மல் சளி வரக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் கமலா ஆரஞ்சு, எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழம் மாதிரி பழங்களை தவிர்த்துடலாம். ரொம்ப குளிர்காலத்தில் தர்பூசணி மாதிரி பழங்களை தவிர்த்துடலாம். அது இல்லாமல் மற்ற எந்த பழங்களாக இருந்தாலும் சரி, பப்பாளி, கொய்யா, வாழைப்பழம், இது மாதிரி பழங்களை தினசரி ஏதாவது ஒரு பழம் சாப்பிடணுங்கிறத முதல்ல கொண்டு வரணும். புரத உணவுகளில் சத்து மாவு கஞ்சி, சிறுதானியங்களில் உள்ள உணவுகளை அன்றாட உணவுகளில் கொண்டு வரணும். மீன் தினசரி வாரத்துக்கு 2 இல்லை அவ்வப்போது சாப்பிட்றதுக்கு மீன் உணவுகளை முன்னிறுத்தணும். இதெல்லாம் சாப்பிட்டாலே அந்த குழந்தைக்கு வந்து நல்ல புத்தி கூர்மை நிறையா வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகள் விரும்பி சாப்பிட்ற இனிப்பு வந்து அவ்வளோ தூரம் நல்ல உணவு கிடையாது. ஒரு குழந்தை நிறைய இனிப்பு சாப்பிட்டாலே அவர்களுடைய புத்தி மந்தமாகத்தான் இருக்கும்னு இன்றைக்கி நிறைய அறிவியல் பூர்வமாக அறிஞ்சிருக்காங்க. ஒரு சர்க்கரை அளவு ரத்தத்தில் உடனடியாக ரொம்ப ஏறிச்சு அப்படின்னா மூளையினுடைய ஒரு நுண்ணிய உணர்வாற்றல் வந்து குறைகிறதாக வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நல்ல ஒரு இன்டலெக்சுவல் தேர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு இனிப்பு அதிகம் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் குழந்தைங்க இப்போ இன்றைக்கி எப்போனாலும் அடிக்கடி சாக்லேட் சாப்பிட்றது, இனிப்புகளை சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி ஓடுவாங்க. அப்போ இனிப்புகளுக்கு நல்ல வெள்ளை சர்க்கரையிலையோ இல்லை இந்த மாதிரியான சாக்லேட் மாதிரி உணவுகளுக்கு பதிலாக வெல்லம், தேன், அப்படி நேச்சுரலாக இருக்கக்கூடிய பனங்கருப்பட்டி அது மாதிரியான இனிப்புகளை மட்டுமே முதல்ல இருந்தே குழந்தைகளுக்கு பழக்கிடணும். முதல்ல இருந்தே வெள்ளை இனிப்புகளை, வெள்ளை சர்க்கரை அந்த குழந்தை வந்து அதிகம் பழகாமல் இருந்துட்டா இன்றைக்கு நல்ல அறிவாற்றல் வரும். அதை தாண்டி வளர வளர அவர்களுக்கு உடல் எடை குறையிறதுக்கு, அவர்கள் வளர வளர ரொம்ப வந்து ஒரு சக்கர வியாதி, இரத்த கொதிப்பு இது மாதிரியான நோய்கள் வராமல் இருப்பதற்கும் இந்த வெள்ளை சர்க்கரையை விளக்குறது பயன்படதாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் அறிவாற்றலுக்கு இந்த மாதிரி உணவு திட்டங்கள் வச்சுக்கணும். இதை தாண்டி உணவு மட்டும் பத்தாது, அவர்கள் வந்து நல்ல உடல் பயிற்சியும் நல்ல மூச்சு பயிற்சி, இன்றைக்கி வந்து பிராணாயாம பயிற்சின்னு சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி வந்து மிகச்சிறந்த அளவில் வந்து நல்ல மூளையை சிந்திக்கிற திறனை, நினைவாற்றல் திறனை வந்து கொண்டு வர்றத நிறைய அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. அதனால் குழந்தைகளை தினசரி உடல் பயிற்சியோடு இந்த பிராணாயாம பயிற்சியும் பழக வச்சுக்கிட்டு
உணவில் சீரான உணவுகளை கொடுக்கணும். ஏன்னா சின்ன பிள்ளையில் நம்ம ஒவ்வொரு நாளும் உணவை விரும்பி அந்த குழந்தை சாப்பிட பழக்கக்கூடிய ஒரு முயற்சி வருங்காலத்தில் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆளுமை திறனையும் இந்த அறிவாற்றல் மூலமாக கொடுக்குறோங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் கடையில் போய் இது வந்து ஏதாவது ஒரு ஊட்ட உணவுகளை பார்த்து நம்ம அதை வாங்கி இதை சாப்பிட்டா நல்ல மூளை அதிகமாகும் அப்படின்னு நினைக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை நல்ல கீரை காய்கறிகளை தொடர்ந்து கொடுத்துட்டு வரவே அவர்கள் நல்ல புத்திசாலி குழந்தைகளாக வருவாங்க.